வணக்கமே. நாளுக்கு நாள் இந்த டிக்டாக்கால பல இளம் பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, டிக்டாக்கால ஒரு பெண் வந்து நடுத்தருவுக்கு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் நட்டாரம்பள்ளியில் நடந்துச்சு. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி தான் பன்னீர்செல்வம். இவருடைய மகன் தான் ஸ்ரீதர். இவர் படிச்சுட்டு வேலை வெட்டி செய்யாமல் ஊராதி தினமாக வந்து ஊர் சுவிச்சுட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கார். அவருக்கும் தாசியப்பனூர் பகுதியை சேர்ந்த விவசாயி ராஜா என்பரின் மகளான அகிலாவுக்கும் வந்து டிக்டாக்ல வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் இந்த பழக்கம் அவர் ரெண்டு பேருக்குள்ள காதலாக மாறியிருக்கு. இப்படி ரெண்டு பேருமே வந்து காதலிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கேப்ல வந்து அகிலாவுடைய பெற்றோர்கள் அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு திருமணம் ஏற்பாடு செஞ்சு நிச்சயதார்த்தமும் செஞ்சிட்டாங்க. நிச்சயதார்த்தம் செஞ்ச பிறகு அகிலா வந்து தன்னுடைய காதலனான, அதாவது வேலை வெட்டிக்கே செல்லாமல் உதாரணமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த காதலனான ஸ்ரீதரை கூட்டிக்கிட்டு தலைமறைவாக சென்னைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நகை பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் போயிட்டு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ கூட ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன், நான் படித்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது வரைக்கும் சாப்பாடுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அகிலா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் வந்து அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அப்பவும் கூட ஸ்ரீதர் வந்து வேலைக்கு போகலை. இப்படியே 3 மாதம் கழிந்திருக்கு. 3 மாதம் கழித்து அகிலா வந்து கர்ப்பிணியாக ஆகிட்டாங்க. கர்ப்பிணி ஆன பிறகு நம்ம ஊரை விட்டு வெளியிட்டு வந்திருக்கோம், நான் திருமணம் செய்யலாம், ஆனால் நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர்கிட்ட வந்து அகிலா வந்து ஒரு கோரிக்கையை வைக்க, ஸ்ரீதர் முடியாது, உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டு அங்கேயிருந்து அவர் தலைமறைவாயிட்டார். நம்மளே வந்து வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோம், இங்கே வந்த பிறகு இவர் வேறு தலைமுறை, இவரை நம்ம எங்கே போய் தேர்றது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ஸ்ரீதருடைய அவங்க சொந்த ஊருக்கே வந்து ஸ்ரீதருடைய வீட்டுக்கு வாசலில் போய் முன்னாள் உட்காந்துக்கிட்டு, உங்கள் பையன் என்னை வந்து ஏமாற்றிட்டான், திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான், நான் இப்போ 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கூட போய் வந்து சண்டை போட்டிருக்கான். அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்கேன், நாங்களும் சம்பாதிச்சு உன்னை திருமணம் செஞ்சு வச்சோம், நீயே அவனை கூட்டிகிட்டு ஓடிட்டு போயிட்டு அவனே ஊதாரித்தனமாக வந்து படிச்சுட்டு வேலை விட்டு செய்யாமல் எங்களுடைய உழைப்பை நாங்கள் சம்பாதிச்சு சரி பிள்ளையாயிட்டேன்னு சொல்லி அவனுக்கு நாங்கள் சோத்த போட்டு வளர்த்தா, நீ வேற வந்து உட்காந்துட்டு இருக்கியா, உன்னை வேற நாங்கள் வந்து பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு அவங்க தங்கியிருந்த வீட்டை பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேறு வழியே இல்லை, அகிலாவுக்கு வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு வழி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல்லே உட்காந்து தர்ணா போட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இது உடனடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வந்து தகவல் தெரியப்படுத்தின பிறகு அவங்க வந்து சமரசமாக பேசியிருக்காங்க, நாங்கள் வந்து ஸ்ரீதரை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம், இதுக்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அகிலா வந்து அந்த பெற்றோர்கள் ஸ்ரீதருடைய பெற்றோர்கள் மேலேயும் ஸ்ரீதர் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இப்படி 3 மாதம் கர்ப்பிணி ஆகியிருக்கேன், நான் வந்து திருமணம் செய்யாமல் என்னை ஏமாற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாயிருக்காங்க. அவங்க குடும்பத்தாரும் வந்து இப்படி நான் தர்ணா போட்டத்தை ஈடுபட்ட உடனே அவங்களும் வீட்டை போட்டு அவங்களும் தர்ணா போட அவங்களும் தலைமறைவாயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.